அனைவருக்கும் இனிய ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது உங்கள் வாரு டிவியின் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சி. புத்தாண்டுல இன்னைக்கு நிறைய இடம் நீங்க போவீங்க. நீங்க காஞ்சிபுரம் வந்திருந்தீங்கன்னா பார்க்காத இடத்த நான் இன்னைக்கு உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். காஞ்சிபுரம் நீங்க எப்ப வந்தாலும் கண்டிப்பா மறக்காம இந்த இடத்த பாருங்க. கற்களால் கொண்டு கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கலைநயமிக்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துக்கு நான் உங்களை இன்னைக்கு கூட்டிட்டு போக போறேன். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து வடமேற்கு திசையில 2 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் இருக்கு. இது அந்த காலத்துல ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஊர். இது அந்த இடத்துலதான் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டிருக்கு. கிபி 7ஆம் நூற்றாண்டுல ராஜசிம்மனால கட்டப்பட்ட கோயில் இது. வாங்க இன்னைக்கு உங்களைய இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போக போறேன். இந்த கோயில என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். இப்போ நாம காஞ்சிபுரத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கோயில் இருக்கோம். இந்த கோயில் அக்காலத்துல ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது. இப்போ இது கைலாசநாதர் கோயில் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட விமானத்தை பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில நினைவுபடுத்தும். இந்த கோயிலுக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதை பற்றி பின்னாடி நான் விரிவா சொல்றேன். இப்ப நாம கோயில் பற்றிய விவரத்துக்கு நாம போகலாம். வணக்கம் அன்பிலிருந்தங்களே, நான் உங்கள் வாலு. இது உங்கள் வாலு டிவியின் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் மிக பழமையான கோயிலான காஞ்சி கைலாசநாதர் கோயில இருக்கிறோம். இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் கிபி 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. இந்த கோயிலை யார் கட்டினாங்க அப்படின்னா பல்லவ மன்னனான ராஜசிம்மன் கட்டியிருக்காரு. இந்த தொழில்நுட்பமும் இந்த கட்டமைப்பும் கடற்கரையோரமாக காஞ்சிபுரம் கடற்கரையோரமாக இருக்கிற மாமல்லபுர சிற்பங்களையும் நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலை பத்தி கொஞ்சம் விரிவா நான் சொல்றேன். நம்ம இப்போ கோயிலுக்குள்ள போகலாம். வாங்க. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ அரசன் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கோயில் இதுதான். இதனோட கம்பீரம் பார்க்க மிக அழகாக இருக்கு. இப்போ நாம கோயிலுக்குள்ள போகலாம். பல்லவ மன்னன் ராஜசிம்மன் பௌத்த மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறிய பின்பு இந்த கோயிலை கட்டுவித்தான் என்ற ஒரு வரலாற்று செய்தி உண்டு. கோயிலுக்கு உள்ள நம்ம போறோம். இந்த கோயிலுக்குள்ள எல்லாமே சிவனோட திருவிளையாடல்களையும் சிவனோட நடன தாண்டவங்களையும் சிவன் குறித்த கோப முகங்களையும் இங்க பதிவு செஞ்சிருக்காங்க. சிவனடியார்கள் சிவனை போற்றவும் சிவனோட திருவடியை அடைவதற்காகவும் இங்கிருந்து இமயமலைக்கு போவாங்களாம். அப்படி போய் அங்கே தவம் செய்யக்கூடாது, இங்கேயே தவம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ராஜசிம்மனால் இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு செவிவழி செய்தியும் உண்டு. இங்க இந்த சுற்றுப்பிரகாரத்தில் நீங்க பார்க்கும்போது 58 சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு. இதோட வாசல்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சிங்க முகமா இருக்கு. காரணம் என்னன்னா இது வந்து ராஜசிம்மன் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டதால எல்லாமே சிங்க முகமாவே இவங்க செதுக்கி வச்சிருக்காங்க. அழகான பல்லவர்கால ஓவியங்களும் இங்க இருக்கு. முனிவர்கள் தியானம் செய்யும் போது இந்த ஓவியங்களில் கடவுள் உருவங்கள் வரையப்பட்டிருக்கலாம். அதை பார்த்து கொண்டு அவர்கள் தியானம் செய்வதற்காக இதை செஞ்சிருக்கலாம். ஒவ்வொரு தியான மண்டபத்திலையும் ஒவ்வொரு விதமான சிவன் சிற்பங்களை இவங்க செதுக்கி வச்சிருக்காங்க. கோயில் விமானத்தை பார்க்குறோம், இங்க இருக்கிற சிற்பங்களையும் பார்க்குறோம். அவ்வளவு அழகான சிற்பங்கள். இந்த சிற்பங்கள் அனைத்துமே பல்லவர்கால சிற்பக்கலைக்கு மாபெரும் எடுத்துக்காட்டாக இருக்கு. மகாபலிபுரத்தில் இருக்கிற சிற்பங்களும் இங்கிருக்கிற சிற்பங்களும் உயரத்தால் ஒரே மாதிரியான காட்சியை தருது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கோயிலோட கருவறைக்கு செல்லும் வழி. அங்கே கேட்டு திறக்குது இல்லைங்களா, அங்கே தான். இந்த கோயிலோட கருவறையில் 16 பட்டைகளால் ஆன ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதாவது ஒரு கல்லை லிங்கம் வந்து உருண்டையா செதுக்காம 16 பட்டைகளா செதுக்கி அந்த லிங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த லிங்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வெளியே ஒரு லிங்கம் ஒரு காட்சியா வச்சிருக்காங்க, அதை நீங்க இப்ப பாருங்க. இங்க நீங்க பாக்குறீங்க இந்த சிவலிங்கம் பட்டையா இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற கர்ப்ப கிரகத்திலையும் சிவன் வந்து பட்டையாத்தான் இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப பெரிய லிங்கம் மாதிரி இருக்கு. இப்படி இருக்கிற லிங்கம் தான் உள்ள
கருவறையிலும் இருக்கு. இந்த கருவறையில் இருக்கிற லிங்கத்துக்கு பின்னாடி புடைப்பு சிற்பமா சோமஸ்கந்தரோட சிற்பமும் அழகா செதுக்கப்பட்டிருக்கு. இது பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாபெரும் எடுத்துக்காட்டு. தமிழகத்தில் வேறு எந்த கோவில்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயில்ல இருக்கு. தமிழகம் மட்டும் இல்ல, இந்திய அளவிலையும் சொல்லலாம், ஏன் உலக அளவில் கூட சொல்லலாம். இந்த கோயிலோட கர்ப்ப கிரகத்தை சுற்றி வெளிப்பிரகாரம் எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த கர்ப்ப கிரகத்தை சுற்றணும்னா ஒரு குகை போன்ற அமைப்பை இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அதற்குள்ளே நீங்கள் உள்ளே பூந்து தான் போகணும். அது ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே நுழைஞ்சி போக முடியும். பருத்த உடம்பு இருக்கவங்க உள்ளே நுழைஞ்சி போக முடியாது. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சுற்றி வெளியே வரும்போதும் ஒரு குகை போன்ற அமைப்பில் தான் நீங்கள் வெளியே வரணும். அப்படி உங்களால் வெளியே வர முடியலன்னா மேலே ஏறி வர்றதுக்கான படி அமைப்பும் செஞ்சுருக்காங்க. இது எதை குறிப்பிடுது அப்படின்னா புனர்ஜனனி அமைப்புன்னு இதை சொல்கிறாங்க. ஒரு மனிதன் ஏழு பிறவி எடுப்பான், அதாவது ஏழு ஜென்மம் எடுப்பான்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்து சமயத்தில் ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது. புல், பூண்டு, புழு, பறவை, விலங்கு இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு பிறவியாக எடுப்பான் அப்படின்ட்டு இந்து மதத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த புனர்ஜனனிக்குள்ளே போயிட்டு வெளியே வரவங்க மறுபிறவி எடுக்க மாட்டாங்க, நேரடியாக முக்தி அடைவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த கோயிலில் இருக்குது. அதனால் இந்த கோயிலை பூலோக கைலாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலில் தான் இப்போ நாம் இருக்கிறோம். இப்போ வெளியே வந்துட்டோம். இப்போ நீங்கள் இந்த விமானத்தை பார்க்குறீங்க. முழுக்க முழுக்க கற்களால் கட்டப்பட்ட விமானம். ரொம்ப அழகழகான சிற்பங்கள்லாம் இதில் இருக்குது. இந்த கோயில் எப்படி கல்லால் கட்டப்பட்டதோ, இந்த விமானம் எப்படி கல்லால் கட்டப்பட்டதோ, இதை வைத்து தான் 10ஆம் நூற்றாண்டில் தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் கட்டினார். இதை ஒரு முன்னோடியாகவும் முன்னுதாரணமாகவும் வச்சு தான் தஞ்சை பெரிய கோவில் பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்பட்டது. மீண்டும் நாம் காஞ்சி கைலாசநாதர் கோயிலுக்கு வருவோம். சிவனோட சிற்பங்களெல்லாம் பார்க்குறீங்க, நந்தி சிலையெல்லாம் பார்க்குறீங்க. இங்கே சிங்கங்கள் மட்டும் இல்லாமல் யானைகளும் இருக்குது. ராஜசிம்மன் காலத்தில் யானைப்படை மிகவும் பிரபலமாக இருந்தது. அதனால் யானைகளுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்கலான்னு நாம் நம்பலாம். இப்போ நீங்கள் பார்க்குற சிற்பத்தில் வந்து சிவனோட ஜடாமுடி தோற்றம் நீங்கள் பார்க்குறீங்க. நந்தி இருக்குது. எங்கே பார்த்தாலும் சிங்கங்கள் இருக்குது. பாருங்கள், இந்த தியானம் பண்ணுற இடம் இதெல்லாம். 58 ரிஷிகள் இங்கே வந்து தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் கோயிலோட பின்புறம், அதாவது கர்ப்ப கிரகத்தோட பின்புறம். ஜடாமுடியில் இருக்கிற சிவபெருமானை பார்க்குறீங்க. நந்தி, நடன கோலத்தில் இருக்கிற சிவபெருமான், இதுவும் நடன கோலம்தான். இது ஒரு காலை தூக்கி வானத்தை நோக்கி ஆடுற ஆட்டம். அது சிவதாண்டவம் பார்த்தீங்கன்னா, அந்த ஓவியம் சொன்ன இல்லைங்களா, பாருங்களேன், ஒரு ஓவியத்தோட எச்சங்கள் அப்படியே இருக்குது. நீங்கள் அதை பார்க்குறீங்க இந்த காட்சியில். நிறைய சிலைகள் வந்து சிதிலமடைஞ்சதால் அதனால் தொல்பொருள்துறை வந்து அந்த பழமை மரமாக கொஞ்சம் மீட்டிச்சு. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து யானையோட வீர பிரதாபங்களை அது சிற்பங்களாக செதுக்கி வச்சுருக்காங்க. இது முழுக்க முழுக்க அந்த தியான மண்டபம் மாதிரி தான். பாருங்கள், இது எல்லாமே ஓரமாக இருக்கிறது எல்லாமே இடது பக்கம். இது நான் வலது பக்கம் பார்க்குறோம் நம்ம. இது வந்து தியானம் செய்யக்கூடிய இடமா இருக்குது. அழகான யானை சிற்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், எவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ அழகாக அந்த சிற்பி வடிச்சிருக்கிறாருன்னு. இங்கே நடன கலையை சிறப்பிக்கிற ஒரு சிற்பம் அது. யானை பாருங்க இங்கேயுமே.
கல்வெட்டை கீழே பார்த்துருப்பீங்க, நிறைய கல்வெட்டுகள் இந்த கோயிலில் இருக்கு. ஒருத்தர் போய் பார்க்குறாரு பாருங்க. இப்போ நாம் ஒரு இதுக்குள்ளே போகும், எப்படி தியானம் பண்ணியிருப்பாங்க, இந்த இடம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இவ்வளோதாங்க இடம், இங்கே உட்காந்து ஒருத்தர் தியானம் பண்ணலாம். இங்கே மழை வந்தால் தண்ணீர் வெளியே போவதற்கான வழிமுறைகளை அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே போகிறோம். இப்போ நம்ம தியானம் செய்யக்கூடிய இடம் அப்படியே கீழே பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு துளை இருக்குது இல்லையா, அது வழியாக தண்ணீர் வெளியேறும். மழை பெய்யும்போது தண்ணீர் வெளியேறும். அதிகமான மழை நீர் வந்துச்சுன்னா இது வெளியேறுவதற்கான அமைப்பு இங்கே பொருத்தியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இந்த அமைப்பு இருக்குது. இது எவ்வளோ ஒரு அற்புதமான கட்டிடக்கலை பாருங்களேன். 1300 வருஷங்களுக்கு முன்னாடி எத்தனை சிற்பிகள் இதை வந்து செதுக்கியிருப்பாங்க, அந்த ராஜசிம்மனோட கலை ஆர்வத்துக்கு எத்தனை சிற்பிகள் உயிர் கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள். வெளிப்பிரகாரங்களுக்கு வரும். தேவியர் சிலைகள், சிவன் இது வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற ஒரு கோவில். இவர் தான் குப்புசாமி, இப்பகுதியில் இருக்கிற கைடு மாதிரி. இவர் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தரப்போறாரு. ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. இது வந்து எல்லாமே தியானம் பண்றதுக்கோசம் கட்டப்பட்டது. யாரு தியானம் பண்றதுக்காக? ரிஷிகள். இங்கே எத்தனை தியான மண்டபம்? 58 தியான மண்டபங்கள் உள்ளே இருக்கு. இதில் வேறு என்ன சிறப்பு இந்த கோயிலில்? வேற இது, அவன் பௌத்த மதத்துலேருந்து சைவத்துக்கு மாறுறான். மாறினபோது அவனுக்கு என்னென்ன சைவத்துக்கு ஓரச்சோடிய படிக்கிறான். படித்து மூன்று கலையை எடுக்கிறான், தியானக்கலை, நடனக்கலை, வீரக்கலை. இது ஓகே. இப்போ அதை நான் எனக்கு காட்ட முடியுமா? தியானக்கலை ஒன்று காமிக்கிறோம். இது தியானக்கலை. இது தியானக்கலை. ஓகே. அடுத்து வீரக்கலைங்கிறது, இதெல்லாம் வீரக்கலை. இதெல்லாம் வீரக்கலைக்கு எடுத்துக்கிட்டு, இது வந்து துர்கா இல்லைங்களா, சிங்கத்து மேல உட்காந்துருக்காங்க. நரசிம்ம அவதாரம். இது வந்து வீரம் இரண்ய ஐம்பத்தெட்டு சிவபெருமானை வேற என்ன கொடுத்துக்கிறான் பார், இவனுக்கு தெரியாது வேற என்ன இருக்கிறார். இந்த பன்றியை அடிக்கும் போது, காட்சி கொடுக்கும் போது தான் விஷ்ணு மாறுறாரு. எல்லாம் பாருங்க, ராஜ்யம் பல்லவர் ராஜா அந்த பெண்ணுடைய பாவனையெல்லாம் எப்படிலாம் வர்ணிச்சு பண்ணிக்கிறான், காலு அந்த ஸ்டைலு, மகிஷாசுர மர்த்தினிய அது பாருங்க, அந்த கலைநயத்தை எப்படிலாம் வர்ணிச்சான். இதை பார்த்து தான் நம்மளும் இந்த மாதிரி சிறப்பாக கட்டினது தான் பட்டடக்கர் கைலாசம். அது எங்க இருக்கு? கர்நாடகா. யார் கட்டினது? அது கட்டடத்தில் ஏறிட்டு. காஞ்சிபுரம் மீது படையெடுத்து வந்த சாளுக்கியர்கள் இந்த கோயிலை பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்களாம். அதனால இங்கு படையெடுத்து வந்த சாளுக்கிய மன்னன் இங்க இருக்கிற சிற்பிகளை கூட்டிட்டு போய் கர்நாடகாவில் பட்டேடக்கல்லுங்கிற இடத்துல இதே மாதிரியான ஒரு கோயிலை கட்டியிருக்கிறாராம். அப்போ நான் பார்த்துக்கோங்க, இது எந்த அளவுக்கு அப்போது கலைநயமிக்கதாக இருந்திருக்கும்னு. புனர்ஜனனி என்கிற அமைப்பு தமிழ்நாட்டிலேயே எந்த கோயிலும் இல்லை, ஏன் இந்தியாவிலே இல்லை, இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே எந்த கோயிலும் இல்லை.
இங்கே இந்த கோயிலில் தான் அந்த அமைப்பு இருக்குது. தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்தது இந்த கோயில். கர்நாடகாவில் இருக்கிற பட்டேடக்கல்ல ஒரு கட்டப்பட்ட கோயிலுக்கும் இந்த கோயில் தான் தூண்டுகோலாக இருக்குது. பூலோக கைலாசம் என்று சொல்லப்படுகின்ற கோயிலுக்கு நீங்கள் கட்டாயம் போய் பார்த்துட்டு வாங்க. இது மாபெரும் வரலாற்று சின்னம். காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போங்க. ஒரு நல்ல இடத்த சுற்றி பார்த்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிக்கும் நான் நம்புகிறேன். என்னங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதமான கோயில் இது, எப்படி இருந்தது இதை தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சி. உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தெரியாத இடங்கள், ரொம்ப அபூர்வமான இடங்கள், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இடங்கள் இருந்தால் மறக்காமல் எங்களுக்கு எழுதுங்க. நாங்கள் நேரடியாக அங்கே வந்து படப்பிடிப்பு நடத்தி பொதுமக்களுக்கு வெளிச்சம் விட்டு காட்டுறோம். மீண்டும் வேறொரு சுவாரஸ்யமான தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறும் முன் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு வாலு.